நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை இதுதான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி. வெல்கம் மிஸ்டர் பைக் ரைட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ஒரு முக்கிய நன்றி. அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிள்ளையும் தொட்டுட்டுங்க. ஏன்னா எல்லாம் தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, அதை பார்த்தா இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதே மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டு இருந்தீங்க பைக் டாக்ஸி ஓட்டலாமா வேண்டாமான்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். ஆனால் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ ஊபர் ஓலா இது மூணும் பைக் டாக்ஸி வந்து நம்ம சென்னை தமிழ்நாட்டில் இயங்கிட்டுருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சட்டப்பூர்வமாக அதிகாரம் வரல அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டுருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்பொழுதுக்கு டெம்பரவரியாக வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதுவரையும் எல்லாம் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன், போர்ட்டர் ஓட்டுறவங்க கூட பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதோட ஆர்டர் கம்மியாக கிடையாதா இல்லை ஆர்டர் இல்லையான்னு தெரியல. அதனால் போட்டு ஓட்டுறவங்க கூட பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. அதே மாதிரி ஆட்டோ டிரைவரும் பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோ டிரைவர் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் புக் பண்ணி அவர் கொண்டு போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாப்லேயே விட்டு வந்தேன். அவர் வந்து நான் ஆட்டோக்காரங்க நினச்சா பயமாக இருக்குன்னு சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ போய் தாராளமாக நிறுத்து அப்படின்னு சொன்னார். அதனால் நான் நிறுத்திட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அதே கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் ஒரு 9 மணி வாக்கில் போயிட்டு ஒரு கஸ்டமர் விட்டுட்டு கிளம்பிகிட்டு இருக்கும்போது ஒரு லேடிஸ் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் ஆப்பு நம்மளை மாதிரி மொபைல் ஹோல்டரில் வச்சுக்கிட்டு ஆனால் அது வந்துட்டு இருக்குது. ஆனால் வந்து போயிட்டு தான் இருக்காங்க, கஸ்டமர் பிக்கப் எடுத்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் தாராளமாக பைக் டாக்ஸி ஓட்டலாம். ஆனால் ஹெல்மெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் உங்கள் கஸ்டமரும் ஹெல்மெட் போட்டிருந்தாங்கன்னா எந்த போலீஸ்காரங்களும் வழி அமைக்க மாட்டாங்க. ஆல் த பெஸ்ட்.